ஹே வாட்ஸ் அப் காய்ஸ், நான் தான் அவங்க அடி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னோட சேனலை. ஸோ காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஆஃப் பிரியாணியோட பிரியாணி ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்துடலாமா? ஸோ கைஸ், இதுதான் நம்ம ஹவுஸ் ஆஃப் பிரியாணியோட பிரியாணி. வி ஹவ் காட் சிக்கன் பிரியாணி. ஆக்சுவலாக இந்த பிரியாணிக்கு வந்து தான் சின்ன வயசுலேருந்து பிரியாணி சாப்பிட்டு வளர்ந்தேன். இந்த பிரியாணிக்கு ஐ எம் அடிக்டட். ரொம்ப சூப்பராக இருக்கும். Chicken leg. எனக்கு இந்த டேஸ்ட், இந்த அளவு டேஸ்ட் இருக்கிறது வந்துட்டு வேற எந்த பிரியாணி சாப்பிட எனக்கு வந்ததில்ல. வேலை அச்ச வருது. சூப்பராக இருக்கும். சீரியஸாக இந்த பிரியாணி வந்துட்டு எனக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஹவுஸ் ஆஃப் பிரியாணி இவ்வளோ வாங்கி சாப்பிட்றது. பீஸ் எல்லாம் கூட வந்துட்டு சுட சுட அப்படின்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். சின்ன வயசுலேருந்து இங்கே தான் சாப்பிட்றேன். ஆல் டைம் ஃபேவரட் பிரியாணி கடை. சூப்பராக இருக்கும். சாப்பிட்றது நிறுத்தவே முடியல. ப்ளஸ் இதே கடையில் வாங்குற சிக்கன் தான் வந்துட்டு டீயாக விரும்பி சாப்பிடுவா. மகளுக்கும் இது அவ்வளோ பிடிக்கும். அப்படியே சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கு. அற்புதம் யா, அற்புதம், அற்புதமாக இருக்கு. சூப்பராக இருக்கு கைஸ். நீங்கள் வந்து புதுசாக பிரியாணி ட்ரை பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுருந்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் பிரியாணியில் ட்ரை பண்ணுங்கள். நான் அதோட அட்ரஸ் வந்துட்டு கீழே தரேன். அவ்வளோ அருமையாக இருக்குது. சீரியஸாக சூப்பராக இருக்குது. எவ்வளோ குத்தாலும் சாப்பிடுவேன். மூணு வேலை குத்தாலும் உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பேன். ஃபேவரட்டான பிரியாணி ஷாப். ப்ளஸ் இதை விட டேஸ்ட்டாக இருக்கும் ஏதாவது பிரியாணி, இல்லை ஏதாவது பிரியாணி கடையில் இதை விட பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த கடை பேரை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் எனக்கு இந்த காயும் பிரியாணி டேஸ்ட் அவ்வளோ பிடிக்கல, பட் அடிச்சுக்க முடில. அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த பிரியாணி. நீங்கள் ஒரு தடவை போய் டேஸ்ட் பண்ணிங்கன்னா சத்தியமாக விட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பேசலாம். நான் பிரியாணி சாப்பிட்டு முடிச்சாச்சு. வயிறு திருப்தி ஆயிடுச்சு. லைக் சூப்பராக இருந்துச்சு கைஸ். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன வ்ளாகாக எடுத்து போட்டலாமே அப்படின்றத பார்த்தேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அதை பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கான் அமைக்கிறீங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் கைஸ். ஓகே கைஸ், இதான் இந்த வீடியோக்கு. சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வ்ளாக். சீ டாடா, பை பை ஃப்ரம் மானியர்.